அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் சரணடைய முடிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் சரணடைய முடிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதினெட்டு வயது பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், மருமகள் மெர்லினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் நீதிமன்றத்தில் சரணடைய முடிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ் கூடுதலான விவரங்களில். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 18 வயது பணிப்பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் மகனான ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வந்து இருவரும் தலைமறைவாகி இருந்த நிலையில் இவர்களை பிடிப்பதற்கு மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பெங்களூருக்கும் வந்து காவல்துறையினர் விரைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில வந்து உயர்நீதிமன்றத்தில் இருவரும் இணைந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றமாக இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாங்கள் சரணடையும் அதே நாளிலேயே தங்கள் ஜாமீன் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மனு வந்து நீதி முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது இது போன்ற கோரிக்கை வைப்பது ஒரு வழக்கமான நடைமுறை என்பதால் இந்த மனுவை வந்து அனுமதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன்படி அனைத்து தரப்பிற்கும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பிற்கும் போதிய வாய்ப்பளித்து அவர்கள் வாதங்களை கேட்டு ஜாமீன் மனு குறித்து வழங்குவது குறித்து சட்டத்திற்குட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு இருவரும் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தலைவரைவாக இருந்த இருவரையும் பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இருவரும் சரணடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.